dudes, welcome back to Krikals YouTube channel. நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணுங்க. அடே பக்கத்துல உள்ள bell பட்டனை press பண்ணுங்க நண்பா. அப்பதான் நம்ம கொடுக்கிற वीडियोस உடனடியா உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Tata IPL ஓட 46வது மேட்ச்க்கான ஃபுல் ப்ரீவியூ தான் நண்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபுல் ப்ரீவியூ வீடியோ நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம Telegram சேனலை ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. நம்ம Telegram சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச்க்கான கடைசி half an hourல ஐ மீன் ஆஃப்டர் தி டாஸ் அந்த லைனப்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்மால் லீக் அண்ட் டீம் அந்த கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் போட்டோ ஷாப்க்கான பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்க்கான டி ஆப்ஷன் அந்த பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம் நண்பா நல்லா நோட் பண்ணீங்க நம்ம பிரைம் எதுவும் பண்ணல எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு வரோம் சோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ நீங்க என்ன நம்ம Telegram சேனலை ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம ஜாயின் பண்ணீங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் அந்த நீங்க என்ன Dream11 க்கு மாறா ஒரு ஆப் தேடிட்டு இருக்கீங்களா இப்போ வந்து நான் ரெகுலரா 1 கோடி வின் பண்ணோம் இந்த மாதிரி 1.5 கோடி வின் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் நான் லாஸ் பண்ணிட்டேன் நண்பா என்ன நான் வந்து ரெகுலரா ஒரு 1000 ரூபாயில இருந்து ஒரு 3000 ரூபாய் ஒவ்வொரு மேட்ச்க்குமே நான் प्रॉफिट எடுத்தாலே போதும் இதுக்கான பெஸ்டான ஒரு ஆப் இருந்தா சொல்லுங்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பெஸ்டான ஒரு ஆப் அப்படினா நான் குபேரா ஃபேண்டஸி ஆப் சொல்லுவேன் குபேரா ஃபேண்டஸி ஆப் போறது வரைக்கும் ஸ்மால் லீக் அந்த ஹெட் ஹெட்க்கு ரொம்பவே பெஸ்டான ஆப் நண்பா இப்போ குபேரா ஃபேண்டஸி ஆப்ல கிளாசிக் டியோக்யூன்ட் அப்படி 3 டைப் ஆஃப் என்ட்ரீஸ் இருக்கு இப்போ நீங்க நார்மலா கிளாசிக் அப்படினா நீங்க எப்படி நார்மலா 11 பிளேயரை பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து சேம் ஃபேண்டஸி வைஸ் எப்படி ப்ளே பண்றீங்களோ சேம் அதே கான்செப்ட்ல தான் ப்ளே பண்ணப் போறீங்க பட் டியோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் அப்படி என்ன டியோல டிஃபரண்டா இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா டியோல 5 பிளேயர்ஸ் அவங்க மாண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க நம்ம அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலே போதுமானது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டாப்ல இருக்க ஒரு 5 பேர் கொடுத்துட்டாங்க சொன்னா இப்போ நம்ம வந்து நான் வந்து கேஎல் ராகுல பிக் பண்ணி ப்ளே பண்றேன் என்னோட ஆப்போனன்ட் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பிக் பண்ணி ப்ளே பண்றாங்க கேஎல் ராகுல் ஒரு 40 பாயிண்ட் எடுக்கறாரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 60 பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படினா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்கங்களோ அவங்க இந்த கான்டெஸ்டோட winner நீங்க ஈஸியா இதல ஒரே ஒரு பிளேயர் பிக் பண்ணி மணி நிறைய earn பண்ணலாம் நம்ம இப்போ நிறைய பேர்கிட்ட உள்ள ப்ராப்ளம் என்னன்னா நான் கிராண்ட் லீக்ல ஒரு 11 பேர்ல ஒரு 10 பேர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணிட்டேன் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா கொடுத்துட்டாங்க அந்த ஒரு பிளேயர்ல தான் நம்ம கிராண்ட் லீக்ல வின் பண்றதுக்கான சான்ஸ் போயிடுச்சு இந்த மாதிரி தான் நிறையவே நான் லாஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க இந்த மாதிரி நான் என்ன கேக்குறேன் அப்படினா 11 பேர்ல இருந்து 8 ல இருந்து 10 பேர் வரைக்கும் கரெக்ட்டா உங்களால சாய்ஸ் பண்ண முடியுது அப்படினா 5 பேர்ல இருந்து ஈஸியா ஒரே ஒருத்தர கண்டிப்பா உங்களால பிக் பண்ண முடியும் நண்பா இந்த மாதிரி நீங்க 11 பேரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கிறது அப்படி நீங்க ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்றதை விட ஈஸியா அந்த 5 பேர்ல இருந்து நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய earn பண்ணலாம் நம்ம யூசர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் earn பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க இந்த மாதிரி இதுவரைக்கும் நீங்க குபேரா ஃபேண்டஸி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படினா ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல இதுக்கு மேலே ஜாயின் பண்ணாம இருந்தீங்கனா ரொம்ப ரொம்ப தப்புனே நான் சொல்றேன் சோ நீங்க இந்த குபேரா ஃபேண்டஸி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம ஜாயின் பண்ணுங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் இன்வைட் கோட் கிரிகால்ஸ் இது மட்டும் இல்லாம குபேரா ஃபண்டஸ்ல வேற ஒன்னு ஸ்பெஷலா இருக்கு நண்பா இந்த டாடா ஐபிஎல்ல ஒவ்வொரு மேட்ச்க்குமே 50000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்கறாங்க அதுல நீங்க எந்த ஒரு என்ட்ரியுமே இல்லாம ஈஸியா நீங்க ஜீரோ என்ட்ரியிலே பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ நீங்க அத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதானே லாஸ் ஆகும் சோ இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம ப்ளே பண்ற மாதிரி சான்ஸ் கூட இருக்கு குபேரா ஃபண்டஸ்ல சோ நீங்க குபேரா ஃபண்டஸ் அப்ப ஜாயின் பண்ணலாம்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் இன்வைட் கோட் கிரிகால்ஸ் ஓகே டட்ஸ் வாங்க இன்னைக்கான வீடியோ கூட போலாம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா ஐபிஎல்ோட 46வது மேட்ச்க்கு ஃபுல் ப்ரீவியூ தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி சொல்லிருந்தோம் இந்த மேட்ச் யாருக்கு அப்படினா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் விளையாட போறாங்க எப்போனா 3 மே மதியம் 3:30 க்கு நடக்குதுன்னா டபுள் ஹெட் ஒரு மேட்ச் அண்ட் தென் இந்த மேட்ச் எங்க அப்படினா லக்னோல தான் நடக்க போகுது நமக்கு நல்லாவே தெரியும் லக்னோ பிட்ச் பொறுத்தருக்கு இப்போதான் ரீசன்ட்டா லக்னோவும் ஆர்சிபி விளையாண்டாங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோ பிட்ச்னே சொல்லலாம் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது சப்போஸ் பிளாக் சைட் பிச் சேம் அதே பிச்சில் தான் நடக்குது அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பெரிய ஸ்கோர் இது வரைக்கும் போகலை இருந்தாலுமே அதிக மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130, 140, 150 இதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டை விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால சப்போஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் மதியம் 3:30 நடக்கிறதுனால கொஞ்சம் பிச் ஹார்டாக இருக்குது கொஞ்சம் பிச்சை சேஞ்ச் பண்ணிட்டாங்க வேற பிச்சை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ் போலருக்கும் பேட்டர்ஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராமில் தான் கொடுப்போம் சப்போஸ் எந்த பிச்சு சப்போஸ் ரெட் சைடில் பிச்சு அப்படியே இருந்ததுன்னா ஸ்பின்னர்க்கு சப்போர்ட் ஆகும் இல்லை பிச் ட்ராக் மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த சில அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் டெலிகிராமில் கொடுக்குறோம் கடைசி ஆஃப் அன் அவரில் ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணுவீங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் தெரியும் இப்போ ரெண்டு டீம் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 148 இருந்திருக்கு நண்பா இப்போ கடைசியாக நடந்த 10 மேட்ச் இந்த பர்டிகுலர் வேல்யூல 74 விக்கெட் பேசர்ஸ் எடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 42 செகண்ட் இன்னிங்ஸ்ல 32 எடுத்துருக்காங்க ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 67 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 37 செகண்ட் இன்னிங்ஸ்ல 30 எடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஈக்குவலாகவே எடுத்துருக்காங்க ஆனால் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும்
பேசர்ஸ் 7 விக்கெட்டும் 9 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க நண்பா. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் வருது லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். பேசர்ஸ்மே எந்த மாதிரி பேசர்ஸ் விக்கெட் எடுத்தாங்கன்னா மீடியம் பேஸ் பவுலர்ஸ் இந்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாருமே விக்கெட் எடுக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் அந்த ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் பர்டிகுலரா ரெண்டு மேட்ச் அகேன்ஸ்டா ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் சிஎஸ்கேவும் ஒரு மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வின் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலரா இந்த ஐபிஎல்ல ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒரு மேட்ச் மோதிட்டாங்க. அந்த மேட்ச் சென்னையில நடந்தது. அந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் மேட்சை வின் பண்ணாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயிண்டை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலும் கேஎல் மேட்ச் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. சப்போஸ் கேஎல் ராகுல் வந்து லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருந்தது, இருந்தாலும் லாஸ்டா வந்து பேட்டிங் ஆடிருந்தாரு. சப்போஸ் அந்த இன்ஜுரி சரியாயிடுங்கிறத 90% அவங்களோட தாட் வந்திருக்கு. சப்போஸ் இல்லை இன்னும் இன்ஜுரி சரியாகல அப்படின்னா அவருக்கு பதில் மனன் ஓரா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நண்பா. அண்ட் தென் ஒன் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனி அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் குருணால் பாண்டியா நிக்கோலஸ் பொருந்தா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ப்ளே பண்ணுறாரு. அண்ட் தென் தீபக் கூட யாஸ் தகூர் ரவி பிஸ்னாய் நவீன் உல்கர் ஆவேஸ் கான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பாசிபிள் பிளேயிங் லெவன். சப்போஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு, ரெட் சைட் பிச்ல ஏதாவது பிளே பண்ண பிளாக் சைட் பிச்ல ஏதாவது பிளே பண்ண போறாங்க அப்படின்னா ஆவேஸ் கானுக்கு பதில் அமித் மிஸ்ராவே உள்ள பிளே பண்றதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம். அண்ட் தென் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் தேவன் கானே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அண்ட் தென் ஒன் டவுன் அஜிங்கே ரஹானே சிவம் டுபே மொயின் அலி ரவீந்திர ஜடேஜா அண்ட் எம் எஸ் டி நமக்கு நல்லா தெரியும் அவர் தான் கேப்டன் விக்கெட் கீப்பர்ல இருக்காரு. அண்ட் தென் மகேஷ் தீக்ஷனா துஷார் தேஷ்பாண்டே எம் பதிரினா ஆகாஷ் சிங் இந்த சிஎஸ்கேவோட பாசிபிள் பிளேயிங் லெவன். இதுல சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா சப்போஸ் ஸ்பின்னுக்கு தான் அந்த பிச்சு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க போகுது அப்படின்னா பத்திரனாக்கு பதிலா சாண்ட்னர் கூட உள்ள பிளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நமக்கு நல்லாவே தெரியும் தோனி அவ்வளோ சீக்கிரம் லெவன்ஸில் சேஞ்ச் பண்ண மாட்டார். சப்போஸ் சேஞ்ச் பண்ணார் அப்படின்னா சாண்ட்னர் உள்ள பிளே பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கலாம். இப்போ ரெண்டு டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி எப்படி பண்ணிருக்காங்க, இந்த மேட்ச் எப்படிலாம் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கு, டெத் ஒரு யாரெல்லாம் போல் பண்ணுறதுக்கான பாசிபிள், அந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு எல்லாம் எலிஜிபிள் ஆப்பாங்க, கிராண்ட்லிக்கான ஃபேண்டசி பிளேயராக இருக்கிறதுக்கான பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நண்பா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பல்சரி பிக். ஓகே, கம்பல்சரி பிக் நம்ம எதை வச்சு சொல்ல போறோம் அப்படின்னா எந்தெந்த பிளேயருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு, அது இல்லாம இந்த பர்டிகுலரா இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் யாருனால பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பர்டிகுலர் வெனில யாருக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம் ஃபார்ம் யாரெல்லாம் நல்லாவே இருக்காங்க, இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் கம்பல்சரி பிக் எடுக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் லக்னோ பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி பிக்ல குருணால் பாண்டியாவே இந்த மேட்ச் எடுக்க போறோம்ப்பா. ஏன்னா இந்த பர்டிகுலர் வெனில நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, நம்ம லாஸ்ட் மேட்சா சொல்லிடுதோம். சப்போஸ் அவர் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் அவர் அதுக்கு வந்து 3-4 ஓவர் வரைக்கும் நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம், அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அதுல ஒரு 25 பாயிண்ட், அதனால ஃபீல்டிங்ல அவருக்கான பொசிஷன் எல்லாமே நமக்கு தெரியும், அதுல ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா அதுல ஒரு 8 பாயிண்ட் வரைக்கும் வந்துருவாரு. பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 25 பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சாலிடா ஒரு 60-70 பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இவ்வளவு வந்தாலே அவர் ட்ரீம் டீம்ல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். குருணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்ல ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்கு. நம்ம லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் வீடியோ ஆர்சிபி அகேன்ஸ்டாவே நம்ம கம்பல்சரி பிக்ல தான் அவர் சொல்லிடுவோம். ஆனா கொஞ்சம் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, அவர்கிட்ட விக்கெட் கிடைக்கல, இருந்தாலும் இந்த மேட்ச் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவா இந்த பிச் இருக்கு அப்படின்னா அவர் வந்து நல்லாவே எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் நிறைய எஃபெக்டிவா போல் பண்ணிருக்காரு, நல்லா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணா குருணால் பாண்டியாவை கம்பல்சரி பிக்ல எடுக்க போறோம். அதனால இந்த பர்டிகுலர் டீம்ல நம்ம கம்பல்சரி பிக்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எடுக்க போறோம்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே கான்செப்ட் தான், அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு. இப்ப சப்போஸ் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டா ஆகல அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த பர்டிகுலர் வெளியில கொஞ்சம் மீடியம் பேஸ் பவுலருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறதா பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இவர் வந்து பவுல் பண்றாரு அப்படின்னா இவரோட பவுல் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி சிவம் டூபே இவங்கலாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருக்காங்க. இப்ப சிவம் டூபே அந்த அஜிங்கே ரஹானே மொயின் அலி இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபேஸ்ட் பவுல் போறாங்களோ அது எல்லாமே ஈஸியா ஆடுவாங்க. இந்த மாதிரி ஸ்லோ மீடியம் ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி கொஞ்சம் இயர்லியா தூக்கி அடிக்கும் கேட்ச் பிடிக்கிறதுக்கான விக்கெட் வருதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கனால மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ட் இருந்து நம்ம பவுலிங்ல 3-4 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி டைம்ல ஒரு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த நான் ஒத்துக்கிறேன் இந்த பர்டிகுலர் வெனில அவருக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை மார்க்கஸ் ஸ்டோனிஸ்டா, இருந்தாலும் சப்போஸ் அவருக்கு டபுள் ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்கு ஃபீல்டிங் ஒன் ஆட்டு கேட்ச் பண்ணிக்கிறதுல பாசிபிள் இருக்கு, இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறது கம்பல்சரி பிக்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸை எடுத்திருக்கோம். இப்போ கம்பல்சரி பிக் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அந்த குருணால் பாண்டியாவை எடுத்திருக்கோம். அதே கம்பல்சரி பிக்ல கொஞ்சம் ரிஸ்க்காக நம்ம யாரை ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா நவீன் உல்கர்.
அவர்தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் பெங்களூருக்கு அகைன்ஸ்டா நவீனூருக்கு கம்பல்சரி பிக்ல ட்ரை பண்ணுங்க. ஆனா 2 டீம்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சேம் அதே மாதிரி நல்லாவே எஃபெக்டிவா 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இப்போ சேம் அதே வென்யூல தான் ப்ளே பண்றாரு. இந்த பர்టిక్యులர் வென்யூல நல்லாவே பவுல் பண்ணி நல்லாவே ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. நம்ம நிறைய ஸ்லோ வேரியேஷன்ஸ் பால் போறாரு. டெத்ல பவுல் பண்றதனால அந்த மாதிரி டைம் இனிஷியலா ஒரு சாரி டெத்ல பவுல் பண்ணும்போது பேட்ஸ்மேன் அடிக்கும்போது அந்த மாதிரி டைம்ல ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் எடுக்கறாரு. அப்பனா ஈஸியா ஒரு 2 விக்கெட் எடுக்கறாருன்னு வந்துச்சுனா ஈஸியா ஒரு ட்ரீம் டீம் குள்ள வந்துருவாரு. நம்ம 2 விக்கெட் எடுக்கறாரு 50 பாயிண்ட் உள்ள இருக்காரு. அதுல ஏதோ எல்பியோ போல்டோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கறாரு. அப்பனா அவருமே 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத்ல நிறையவே ஸ்லோ பால்ஸ் போறனால அந்த மாதிரி ஸ்லோ பால்ஸ்லாம் வந்து டெத்ல ஆடும்போது ஜடேஜாவும் சரி எம்எஸ்டி சரி உங்களால கொஞ்சம் விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இனிஷியலா பவர் பிளேல கூட காம்பேவோட விக்கெட் அவர் எடுக்கறதுக்கான பாசிபிள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குறப்ப சோ இத கன்சிடர் பண்ணதா நம்ம அவரையும் கம்பல்சரி பிக்ல எடுத்துக்கோம். அந்த இந்த பர்టిక్యులர் டீம்ல இன்னொருத்தர் கம்பல்சரி பிக்ல யாரை எடுக்க போறோம் அப்படினா ரவி பிஸ்னாய். அவரை நம்ம இந்த மேட்ச் கம்பல்சரி பிக்ல எடுக்க போறோம். சப்போஸ் அந்த கம்பல்சரி பிக் என்ன மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படினா சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜி பவுல் பண்ண போறாங்க அப்படினா கன்ஃபார்மா ஒரு பிக் பண்ணுங்க. ஏனா செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே நல்லாவே பவுல் பண்ணிருக்காரு. நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. இந்த பர்టిక్యులர் வென்யூல இல்ல சப்போஸ் இந்த சேம் பிளாக் சைடு பிட்ச்ல ஏதா ப்ளே பண்ண போறாங்க அப்படினா எந்த இன்னிங்ஸா இருந்தாலுமே நீங்க ரவி பிஸ்னாய பிக் பண்ணிக்கலாம். அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம்ல கொடுக்குறோம் லாஸ்ட் மினிட்ல. இப்போ சோ ரவி பிஸ்னாய் வந்து சேம் இந்த பிளாக் சைடு பிட்ச்ல ப்ளே பண்றாங்க. மேட்ச் அதே வென்யூல தான் அதே பிட்ச்ல தான் நடக்க போகுது அப்படினா ரவி பிஸ்னாய் எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் கம்பல்சரி பிக்ல வச்சுக்கோங்க. இல்ல ட்ராக் மாத்திட்டாங்க அப்படினா செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜி பவுல் பண்றாங்க அப்படினா மட்டும் ஒரு பிக்ல வச்சுக்கோங்க. ஏனா அவுட் வந்து நம்ம 4 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதலமே ஃபீல்டிங்ல 1 ஆர் 2 கேட்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி அண்ட் தென் ரஹேன் ஜடேஜா இவங்க விக்கெட்ஸ் எல்லாம் நிறைய டைம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. மொயினெல்லாம் அவர் ஓவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுற கம்பல்சரி பிக்ல கொடுத்துருக்கோம். ஸோ அவருக்கு பவுலிங் அண்ட் தென் கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நம்ப ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் கம்பல்சரி பிக் எடுத்துருக்கோம். இப்போ எல்ஜி பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி பிக்ல சேஃப்ல மார்க்கஸ் ஸ்டோன் ஸ்க்ரீனர் பாண்டியா வந்துருவாங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் நவீன் உல்கர் அண்ட் தென் ரவி பிஸ்னாய் வர போறாங்க. அண்ட் தென் இப்போ சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் நம்ம கம்பல்சரி பிக்ல மொயின் அலி மொயினலி தான் எடுக்க போறோம். கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல. இப்போ மொயினலி பொறுத்த வரைக்கும் ஏன் அவர் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 4 ஓவர் பவுல் பண்ண பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். அதே ஏன் அப்படின்னா இப்போ ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் கேல் மயர்ஸ் குருணால் பாண்டியா நிக்கோலஸ் போரன் இந்த மாதிரி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்கனால ஸோ இவருக்கு ஒரு 2-3 ஓவர் வரைக்கும் பவுல் கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட இவர் வந்து நல்லாவே பவுல் பண்ணி எல்எஸ்ஜிக்கு ஆப்போசிட்டா 3-4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு இந்த சீசன்லேயே. ஸோ இந்த மாதிரிலாம் பவுல் பண்ணும்போது கேஎல் மேட்ச் சரி அந்த குருணால் பாண்டியா சரி நிக்கோலஸ் போரன் இவங்க எல்லாருமே மொயின் அலி ஓவர் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் மொயின் அலி எடுத்துருக்கோம். எல்லாமே ஃபீல்டிங்ல 1-2 கேட்ச் பண்ணிக்கிறதான பாசிபிள் இருக்கு. ரீசெண்ட் டைம் பேட்டிங் ஒரு பேட்ல வந்து பெருசாக ஸ்கோர் வரல. சப்போஸ் இந்த மேட்ச் மேலே இயர்ல விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஸ்கோர் வருது அப்படின்னா நம்ம பிக்ல கம்பல்சரி பிக்ல வச்சிருக்கோம். அப்படின்னா ரொம்ப ரொம்ப குருசியலான பிக்காக இருப்பார். ஸோ அவருக்கு டபுள் இல்ல ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்கனால அவரையுமே நம்ம கம்பல்சரி பிக்ல தான் எடுக்க போறோம். அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேர்த்துமே கம்பல்சரியில சேஃபான பிக்ல வந்துருவாங்க நண்பா. இப்போ ஜடேஜாவும் சேம் அதே கன்செப்ட் தான். ஒரு 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. பேட்டிங்ல அவருக்கு பெருசா கான்ட்ரிபியூட் கொடுக்க முடியல. ஏன்னா அவர் வர டவுனர் ரொம்ப ரொம்ப கீழே வராரு. ஸோ இந்த மாதிரி மிடில்லயே இவங்கெல்லாம் இருக்கும் போது இம்பார்ட் பிளேயர் 52 வர உள்ள வந்துடுறாரு. ஸோ இவர் உள்ள வரும்போது ஆல்மோஸ்ட் 16 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுது. அவர் உள்ள வந்து ஒரு 10 பால் வரைக்கும் தான் ஃபேஸ் பண்றாரு. அதனால பெருசா ஸ்கோர் ஆட முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஒரு 10 பால் ஃபேஸ் பண்றாரு அப்படின்னா அவர் பேட்ல வந்து ஒரு 15 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால பவுலிங் பேட்ல கான்ட்ரிபியூட் கொடுக்க முடியல. ஆனால் பவுலிங்ல சூப்பராகவே பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. மேட்சுக்கு 2 விக்கெட் வரைக்கும் மினிமம் எடுத்துறாரு. ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஃபீல்டிங்கில் ஜடேஜா ஒரு ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் நண்பா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ரவீந்திர ஜடேஜாவை உள்ள பிக் பண்ணியிருக்கோம். இப்போ ரவீந்திர ஜடேஜா ஓவர் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் தென் கேஎல் ராகுல் இப்போ மனன் வர உள்ள வராரு அப்படின்னா அவரு கூட நிறைய டைம் ஜடேஜா கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணா ஜடேஜாவையும் மொயின் அலியும் நம்ம கம்பல்சரி பிக்ல சேஃபான பிக்ல எடுத்துருக்கோம். அந்த இதே பர்டிகுலர் டீம்ல கொஞ்சம் ரிஸ்காக கம்பல்சரி பிக்ல இந்த மாதிரி யாரை ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ண போறோம். ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு நண்பா. அது மட்டும் இல்லாமல் லக்னோவுக்கு ஆப்போசிட்டாகவும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் கெய்க்வாட் எடுத்துருவா. இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு 30+ ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 40 பாயிண்ட் வந்துருவாரு. கேட்ச் 1-2 கேட்ச் பிடிக்கிறது வர கெய்க்வாட் பாசிபிள் இருக்கு. ஏன்னா லாங்ல தான் அதிகமாக நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 50+ பாயிண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த 30 ரன்னுங்கிறது ஒரு 40-50 கன்வெர்ட் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப க்ரூசியலாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் கெய்க்வாட் பிக் பண்ணிருக்கோம். ரீசெண்ட் டைம் அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனி ரெக்கார்ட் அண்ட் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக ரெக்கார்டை வச்சு தான் நம்ம கெய்க்வாட கம்பல்சரி பிக்ல எடுத்துருக்கோம் நண்பா. அதனால இந்த பர்டிகுலர் டீம்ல நம்ம இன்னொருத்தர் ரிஸ்க் எடுத்து கம்பல்சரி பிக்ல இந்த மேட்ச் எடுக்க போறோம். அது யார் அப்படின்னா தேஷ்பாண்டே.
துஷார் தேஷ்பாண்டே இந்த மேட்ச் நம்ம கம்பல்சரி பிக்ல எடுக்க போறோம். அந்த ரிஸ்க் எடுத்தா ட்ரை பண்றோம். ஏன்னா அவுட் வந்து 4 ஓவர் வரைக்கும் நம்ம போலிங்ல எதிர்பார்க்கலாம். இனி சில போர்ப்பிளர் 2 ஓவர் போல் போறாரு, பேலன்ஸ் இருக்கு, ஒரு டெத்ல வராரு. இப்ப சப்போஸ் கேஎல் ராகுல் உள்ள வரல அப்படின்னா மனன் ஓர விக்கெட்ல ஒரு இயர்லயே அவர் விக்கெட் எடுக்கிறது பாசிபிள் கூட இருக்கு. அதனால ஒன் டவுன்ல ஒன்னு ஆயுஷ் பதோனி ஒருவர் அவர்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. சோ இயர்லயே ஸ்ட்ரகிள் ஆகும், அவரோட விக்கெட் கூட இவர் இயர்லயே எடுக்கிறது பாசிபிள் இருக்கு. லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு. சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலும் ஒன்னுல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாரு. அந்த 2 விக்கெட் 3 விக்கெட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிச்சா இருக்கனால கொஞ்சம் ஒரு மீடியமா போறதுனால இவருக்கு 2 விக்கெட் கிடைக்கிறது பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்கான கம்பல்சரில கொஞ்சம் ரிஸ்கா நம்ம தேஷ்பாண்டே ட்ரை பண்ண போறோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பிக்ல மொயின் அலி, ஜடேஜா, அண்ட் தென் கெய்க்வாட், துஷார் தேஷ்பாண்டே இவங்க 4 பேர்த்தி ட்ரை பண்ண போறோம். அண்ட் தென் 50-50 ஆப்ஷன். ஓகே, தென் 50-50 ஆப்ஷன் எதை வச்சு நம்ம 50-50 ஆப்ஷன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒரு சில பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் 50-50 ஆப்ஷன்ல சொல்ல போறோம். அந்த 50-50 ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரி பிக் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 டீம் கிராண்ட் லீக் டீம் பிக் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல ஒரு 5 டீம் வரைக்கும் இவங்களையும் இன்னொரு 5 டீம்ல மத்தவங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எல்ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம 50-50 ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கேஎல் மேட்ச்ஸை எடுக்க போறோம். கேஎல் மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணிருந்தாரு, நல்லாவே சூப்பரா பிளே பண்ணிருந்தாரு, ஒரு 40+ ரன் அடிச்சிருந்தாரு. இருந்தாலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா இரு சில பார்க்குள்ள பவுல் பண்ணும்போது தேஷ்பாண்டே அண்ட் தென் ஆகாஷ் சிங் அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே கிட்ட விக்கெட் ஓடுதான பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான், ஆகாஷ் சிங் கிட்ட விக்கெட் ஓடுதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் அவரை தாண்டிட்டாரு அப்படின்னா மொயின் அலி கொண்டு வந்து மொயின் அலி ஓவர்ல விக்கெட் ஓடுதான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சப்போஸ் பவர் பிளே வரைக்கும் நின்ட்டாரு அப்படின்னா அவர் பேட் வந்து ஒரு 30+ ரன் கண்டிப்பா வந்துடும்பா, நமக்கு நல்லவே தெரியும். குயிக்கா ஸ்கோர் ஆடிடுறாரு. அவர் வந்து பவுலிங்ல கூட ஒரு ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், அதுல விக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கம்மி தான். சோ இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் மேட்ச பொறுத்த வரைக்கும் சப்போஸ் பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஸ்கோர் ஓவர் இல்லை இயர்லியா ஒரு விக்கெட் வருதான பாசிபிள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்லயே சஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கேஎல் மேட்ச. அண்ட் தென் உள்ள மனன் ஓரா உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவரை வந்து நீங்க அவரையுமே நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உள்ள வராரு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் வெண்டில நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, நம்ம நிறைய 50s அடிச்சிருக்காரு, 70+ ரன் எல்லாம் அடிச்சிருக்காரு. சோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண தான் 50-50 ஆப்ஷன்ல சொல்ல போறோம். மனன் ஓரா நீங்க ஒரு 10 கிராண்ட் டீம் பிக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஒரு 4-5 டீம் வரைக்கும் இவரை ட்ரை பண்ணி பாருங்க உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா. அண்ட் 50-50 ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அமித் மிஸ்ராவையும் ஆவேஸ்கானையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல உள்ள ட்ரை பண்ணீங்க. சப்போஸ் ஆவேஸ்கான் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்சி பவுல் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஆவேஸ்கான பிக் பண்ணீங்க, இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம்ல நீங்க ஆவேஸ்கான டிரா பண்ணியே நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ அமித் மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் நீங்க அவர் 50-50 ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸான போடுவார். இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கனால அவர் வந்து 2-3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்ம் அவர் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல அமித் மிஸ்ராவை ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு அப்படின்னா 4 ஓவர் அவர் பவுல் பண்ணுறாங்க சான்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும், ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வரப்போறாரு. சப்போஸ் இல்ல ஆவேஸ்கான் உள்ள அவர் ஆவேஸ்கான் தான் உள்ள பிளே பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் அப்படின்னா நீங்க ஆவேஸ்கான ட்ரை பண்ணீங்க, இல்ல அவர் ஆவேஸ்கானே இல்ல அமித் மிஸ்ரா தான் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவர் அமித் மித்ராவை 2 இன்னிங்ஸா இருந்தாலும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணீங்க நண்பா. அண்ட் தென் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம 50-50 ஆப்ஷன்ல சிவம் டூபேவை யூஸ் பண்ண போறோம். சிவம் டூபே பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சம ஃபார்மில் இருக்காரு, அவர் பேட்ல இருந்து சாலிடாக நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஈஸியாக ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுறாரு. இப்போ வந்து ஒரு 20 ரன் அவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கில் 1-2 கேட்ச் கொடுத்துறாரு. ஸோ 40+ பாயிண்ட் ஈஸியாக வந்துடுறாரு. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் 50-50 ஆப்ஷனை நம்ம சிவம் டூபேவை எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவருமே நான் சொல்லிட்டாரு அவர் அடிச்சு தான் ஆட போறாரு, வந்த மொத பால்லருந்தே நமக்கு நல்லாவே தெரியும், சிக்ஸ் அடிக்கிறத நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுறேன் அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் குயிக்காக வரதுக்கான ஹிட்டிங் மூமெண்ட் தான் வரப்போறாரு. குயிக்காக ஒரு 30 ரன் வந்துருச்சு அவர் பேட்ல இருந்து, 1-2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா அவருமே ட்ரீம் டீம்ல வந்துடுவாரு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி நம்ம 50-50 ஆப்ஷன்ல சிவம் டூபேவை எடுக்க போறோம். அண்ட் தென் பவுலிங்ல இருந்து நம்ம மயஸ் தீக்ஷனாவை 50-50 ஆப்ஷன்ல எடுக்க போறாங்க. நம்ம ஆல்ரெடி யார் சொல்லியிருந்தோம் ஆப்போசிட் டீம்ல 3 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேட்ஸ் பவுலர்ஸ் பேட்ஸ்மேனுக்கு ஒரு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கூட ஒரு ஓரளவு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணா தீக்ஷனாவை எடுக்க போறோம். ஒரு 4 ஓவர் வரைக்கும் இவர்கிட்ட நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூசியலான பிக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 டீம்ல இவரையும் பேலன்ஸ் இருக்கு, ஒரு 5 டீம்ல சிவன் டூபே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. 50-50 ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சிவன் டூபே அண்ட் மகேஷ் தீக்ஷனா இவங்க ட்ரை பண்ணுங்க. அந்த ரிஸ்க் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நம்ம ரிஸ்கா யாரை ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா
எலஜி பொறுத்த வரைக்கும் சப்போஸ் கேஎல் ராகுல் உள்ள ப்ளே பண்றாரு அப்படின்னா அவருமே ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் வருவாரு. ஏன்னா இன்ஜூரில இருந்து வராரு, பெருசா ஸ்கோர் ஆட முடியுமா தெரியல, குயிக்கா அவரால் ரன் எல்லாம் ஓட முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அடிச்சதை ஆடணும் போது கொஞ்சம் எல்லா விக்கெட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல இந்த மேட்ச் நம்ம கேஎல் ராகுல் வச்சுக்க போறோம். அண்ணன் ஆயுஷ் பதோனி அண்ணன் தீபக் கூட இவங்க ரெண்டு பேருமே நம்ம ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் வைக்க போறோம். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோர் ஆட முடியல. ஒரு மேட்ச் ஆயுஷ் பதோனி ஒரு 50+ ரன் அடிச்சாரு நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மொயின் அலி அண்டன் ஜடேஜா இவங்கலாம் ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர், ஸோ அவங்ககிட்டலாம் ஒரு விக்கெட் இயர்லியாக விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ சப்போஸ் இல்லை ஒரு பேட்டில் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு 20+ ரன் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப குருசியலான பிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்களா அந்த மாதிரி டீமில் ஐஎஸ் பதோனி தீபக் கூடலாம் ரொம்ப ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கான டீமில் நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சேம் அதே தான் வை தக்கூர் அவுட் வந்து நம்ம 2-லிருந்து 3 ஓவர் வரைக்கும் தான் நம்ம பவுலிங்கில் எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரி பவுல் பண்ணுறாரு அப்படின்னா விக்கெட்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு நம்ம. ஸோ நீங்கள் ரிஸ்க்கான ஆப்ஷனில் டிஃப்ரென்ஸாக ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுற டீமில் வை தக்கூர் அண்ட் தென் தீபக் கூட ஆயுஷ் பதோனி கேஎல் ராகுல் இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ரிஸ்க்கான டீமில் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஆப்ஷனில் டேவன் கான்வே. என்னப்பா நீங்கள் இந்த மேட்ச் டேவன் கான்வே சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். டேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏரியா ஒரு விக்கெட் எடுத்துக்கலாம், இந்த மேட்ச் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா மேட்ச் வந்து லக்னோவில் நடக்குது, லக்னோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருக்கனால அந்த மாதிரி பிச்சில் கொஞ்சம் கான்வே ஏர்லேயே விக்கெட் விட்டுருவாரு, இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். அந்த மாதிரி டைம் எடுத்துக்கலாம்னா கொஞ்சம் ஏரியா விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த எந்த அளவு பிச் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பிச்சில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுவார். ஆனால் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் ஆவேஸ்கான அந்த நவீன் உலகத்துக்கு இவங்க தான் இனிஷியலாக பவுல் பண்ணுவாங்க. நவீன் உலகத்துக்குலாம் நிறைய வேரியேஷன் போகிறனால அவர்கிட்ட இவரோட விக்கெட்ஸ் பறிவிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு நண்பா. இதனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்கள் கான்வே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சேம் அஜிங்கே ரஹானேவும் அதே கான்செப்ட் தான், ஸ்லோ பிச்செல்லாம் கொஞ்சம் இயர்லியாக அவர் விக்கெட் விட்டுருவார், நல்லா ஃபேஸ் போடுறாரு அப்படின்னா அவர் ஷாட் நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா டைமிங் பண்ணி தான் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபேஸ் கம்மியாக போட்டாங்க அந்த மாதிரி டைம்ல நல்லா கேட்ச் ஏறிடும். ஸோ இந்த மாதிரி கேட்ச் கொடுத்து விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அஜிங்கே ரஹானே பொறுத்த வரைக்கும். இப்போ அஜிங்கே ரஹானே டேவன் கான்வே ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் ஆப்ஷனில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆகாஷ் சிங் அண்ட் தென் எம் பத்திரனா இவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான ஆப்ஷனில் தான் வரப்போகிறாங்க. இதில் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷன் யாருன்னா எம் பத்திரனாவை சொல்லலாம். ஏன்னா பத்திரனா பொறுத்த வரைக்கும் டெத்தில் தான் போல் பண்ண போகிறாரு, டெத்தில் போல் பண்ணும்போது கொஞ்சம் விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய ஏர்கட்ஸ் நிறைய ஸ்லோ பால்ஸ்லாம் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி டைம் 1-2 விக்கெட் அவர் எடுக்கிறதான பாசிபிள் இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன்லே சரி டிஃப்ரென்ஸான பிக்கில் இவர் கொஞ்சம் சேஃபான பிக்கில் வருவார். அந்த ஆகாஷ் சிங் பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுத்தார் அப்படின்னா எடுப்பார், இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் வேணும்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஆகாஷ் சிங் வந்து ஒரு 2-3 ஓவர் வரைக்கும் தான் போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். சப்போஸ் இல்லை கொஞ்சம் ட்ராக் மாற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு 4 வரைக்கும் போல் போனார். இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் ரிஸ்க் எடுக்கிற டீமில் மட்டும் நீங்கள் ஆகாஷ் சிங்கை ட்ரை பண்ணி பார்த்துங்க நண்பா. அண்ணன் இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் அண்ட் தென் எம்எஸ்டி இருக்காங்க, ரெண்டு பேருமே மிடில் தான் வர போகிறாங்க. இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரனோட எம்எஸ்டி நல்லாவே கீப்பர் பண்ணுவார் நமக்கு நல்லாவே தெரியும். அவுட் வந்து கேட்ச் டெம்பிட்லாம் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே எம்எஸ்டியோட கொஞ்சம் நிக்கோலஸ் பூரன் பேட்டிங் ஆடல கொஞ்சம் மேலேயே வர்றாரு. ஆனால் இந்த பர்டிகுலர் வெளியில் அவர்கிட்ட பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் இயர்லியாக ஒரு விக்கெட் விட்டுறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணீங்க. இப்போது ஒரு 10 கிராண்ட்லி டீம் ட்ரை பண்ணுறா, ஒரு 5 டீமில் நிக்கோலஸ் பூரனி, ஒரு 5 டீமில் எம்எஸ்டி, இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அண்ணன் இப்போ டெத் ஓவரியாரெலாம் போல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லக்னா சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் நவீன் உங்க வை தக்கூர் அண்ட் தென் ஆவேஸ் கான் இவங்க மூணு பேருமே டெத்தில் போல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிஎஸ்கே போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே எம் பத்திரனா இவங்க மூணு பேர் இவங்க ரெண்டு பேருமே டெத்தில் போல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பா. இப்போ கிராண்ட்லிக்கான ஃபேண்டசி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 1, குருணல் பாண்டியா 2, ரவி பிஸ்னாய் 3, நவீன் உலகர் 4, ருத்ராஜ் கெய்க்வாட் 5, மொயின் அலி 6, ரவீந்திர ஜடேஜா 7, தேஷ்பாண்டே 8 அண்ட் தென் சிவம் டுபே 9. இந்த 9 பிளேயர்ஸும் நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி நான் பாருங்க நண்பா. பேலன்ஸ் இருக்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ல அண்ட் தென் டிஃபரன்ஸ் எல்லாம் பிக்காக இருக்கிறதுல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 11 பேர்ல இருந்து ஒரு 8 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க சேஃபா ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க சேஃபான ஆப்ஷன்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அதெல்லாம் யார் எலிஜிபிளா இருப்பாங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்,
குருநாள் பாண்டியா மொயின் அலி ரவீந்திர ஜடேஜா இவங்க நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்க தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. சோ நீங்க என்ன ரிஸ்கா ட்ரை பண்ற ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்கன்னா கைல் மேயர்ஸ், ரவி பிஸ்னாய், ருத்ராஜ் கேக்வாட், எம் தீக்ஷனா. இவங்க நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வராங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கப்பா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான டெமோ டிப்ஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்றோம். சோ அதை நீங்க என்ன பாக்கல அப்படின்னா மறக்காம பாத்துருங்க. அதனால இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் வீடியோ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்றோம். சோ அதையும் மறக்காம பாருங்க நண்பா. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.